ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் புவனம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் வந்து உலகை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து ஒரு விஷயம் உலக மக்களை திரும்ப பார்க்க வச்சிருக்கேன் அப்படின்னா கீழடியில் நடத்தப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சிகளும் அதன் மூலமாக நமக்கு கிடைத்த தகவல்களும் தான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் எட்டி எட்டி பார்க்க வைக்குது அந்த வகையில் கீழடிங்கிறது வந்து மதுரைக்கு பக்கத்தில் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடம் அதாவது மதுரையில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் சற்று நெருங்க உள்ள ஒரு இடம் தான் அந்த கீழடிங்கிறது இங்கு செய்யப்பட்ட ஆராய்ச்சி மூலமாக நமக்கு ஏகப்பட்ட தகவல் கிடைச்சிருக்குது நம்ம தமிழ்நாடு பா நாகரீகம் வந்து தமிழ் மக்களின் நாகரீகம் வந்து தொன்மையான நாகரீகம் அதாவது கிமு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த நாகரீகம் அப்படிங்கிறத காட்டுது இவங்க எல்லா வசதியோடையும் எல்லா வகையான தொழில்நுட்பங்களோடையும் வாழ்ந்த மக்கள் பல இண்டஸ்ட்ரிகளையும் கொண்டு பல மிருகங்களையும் தங்களுடைய வீட்டு விலங்குகளாக பயன்படுத்தி வாழ்ந்த ஒரு காலம் இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி நமக்கு தெளிவுப்படுத்துது என்னதான் திருவனந்தபுரம் கோவிலில் வந்து எவ்வளோ வகையான தங்கங்களும் புதையல் கிடச்சிருந்தாலும் அதை விட மிகப்பெரிய புதையல் இது அந்த காலத்திலேயே நம்ம மக்கள் நெசவு தொழிலையும் வேளாண்மைகளையும் என்னும் ஆபரணம் செய்து அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறதையும் நம்ம இந்த ஆராய்ச்சி நமக்கு காட்டுது பல வகையான மட்பாண்டங்கள் பல வகையான தமிழ் பெயர்கள் எல்லாமே இங்கே இருக்குது உண்மையிலே நாம் வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது ஆதன் குவிரங்கிற தமிழ் பேருகையும் இங்கே பார்க்க முடியுது உண்மையிலே தமிழ் பேர்களை வந்து அவர்களுடைய பானைகளில் வந்து பொறிச்சு வச்சுருக்கிறாங்க அது சுட்ட சுட்டதுக்கு அப்புறம் பானையை சுட்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் செய்து தான் அது வந்து சொல்கிறாங்க இன்னும் பல வகையான எலும்புகளை கொண்டு அவங்க ஊசிகளையும் அது மூலமாக வந்து துணிகளை நெய்திருக்காங்க உண்மையிலே இது நல்ல விஷயம் தயவுசெய்து இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்